சரி, இப்போ வந்து சாதிவாரி மாநாடு நடத்துகிறாங்க, நாயுடு பார்த்துருக்கோம், நம்ம அங்கே தவற சொல்ல வரல, வெட்டியார்கள் அதெல்லாம் நடத்துகிறாங்க. இந்த தரப்பில் தமிழ் குடிகள் மட்டும் நடத்தும்போது சாதி வெறியாக பார்க்கப்படுகிறது, அந்த பக்கத்தில் அப்படி பேர் இல்லை, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை உணர முடியல, என்ன காரணம்? அந்த மாநாட்டில் பேசின பலரும், இப்போ எத்தனையோ தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் தெலுங்கர்கள் இல்லை தமிழர்களுக்கு என்ன இருந்திருக்கும் தான் அந்த ஈவேராவை வந்து ஒரு பிம்பப்படுத்துகிறாங்க. எதுக்கு ஈவேரா அவர்களை பர்டிகுலராக பிம்பப்படுத்துகிறாங்கன்னா, இப்போ அதே போல் கட்டபொம்மனை பிம்பப்படுத்திருப்பாங்க. இது எல்லாமே என்னென்னா, தங்களுடைய சமூகம் வந்து மட்டும் இல்லைன்னா தமிழர்களுக்கு எதுவுமே கிடையாது, இயற்கையாக நடந்ததுதான். இப்போ ஆந்திராலையும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு, கேரளாலையும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு, இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலங்களையும் இதே தான் நடந்திருக்கு. இங்கே மட்டும் என்ன ஈவேரா வந்து பண்ணார், ஈவேரா சரி என்ன பண்ணார் ஈவேரா சொல்லுங்க. அவர்கள் காவிச்சங்கி, நீ கருப்புச்சங்கி, அப்படிதான் நாங்கள் எடுத்துக்க முடியும். உனக்கு அவங்க வந்து ஒரு அவங்க ராமனை கும்பிட்றாங்க, நீங்க ராமசாமியை கும்பிடுறீங்க, இல்லை உங்களுக்கு அவங்களும் ராமசாமி தான், நீங்களும் ராமசாமி தான், பேரும் கூட ஒரே தான், பொருத்தமாக தான் போகுது. அவர் நாத்திகத்தை எடுத்து பேசுறதுல வந்து ஈவேரா எடுத்து எங்கே பேசுவாங்க? நாங்கள் அவர் மொழி சார்ந்த கோட்பாடுகளில், இனம் சார்ந்த கோட்பாடுகளில், தமிழின துரோகங்கள் அதை வச்சு தான் நாங்கள் அவரை எதிர்க்கிறோம். குழப்பிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களை பிரித்து வச்சுக்கிட்டு அதை தான் நாங்கள் உடைக்கிறோம். தமிழ் தேசியம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை திராவிட ஒழிப்பு மாநாடுகளில் தமிழ் இஸ்லாமியர்கள் வந்து கலந்து கொள்ள போகிறாங்க. இங்கே நீங்கள் இவங்க நினைக்கிற மாதிரி அதே போல் அங்கே தமிழ் கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்ள போகிறோம், மதத்தை கடந்து சமூகங்கள் எல்லா தமிழ் குடிகளும் வந்து எல்லாரும் கலந்துக்க போகிறாங்க. அப்போ இங்கேயே திராவிடத்தை நாங்கள் வேரோடு, இந்த கருத்தியல் என்பது இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லை, இது தமிழர் விரோத கருத்தியல்ங்கிறத அம்பலப்படுத்தி நாங்கள் அழிக்க தான் போகிறோம், இது நடக்க தான் போகுது. அது அனுமதி உங்கள் சாதியை நான் ஒழிக்க போகிறோம், இல்லை சரி அட்லீஸ்ட் சாதி ஒழிக்க மாட்டேன், எத்தனை சாதியை நீ வந்து ஒழிக்க போகிறேன்னா சொல்லு, நீ ஒன்றும் இல்லை, பெரும்பான்மை சாதியை விட்டுரு, கஷ்டம் சிறுபான்மை ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்க சாதியை ஒழிச்சு காட்டும் முதல்ல நான் சொல்கிறேன். நான் இல்லைனா உங்கள் குடும்பமே இருக்கக்கூடிய சாதிகளை நீ முதல்ல ஒழிச்சு காட்டு, பிரச்சனை இல்லை. அப்போ சாதி ஒழிப்புன்னு சொன்னீங்க, அந்த ஒரு மாநாடு நடத்தீங்க, பல இடங்களில் மாநாடு நடத்திருக்கீங்க, பூணூல் அறுப்பு இது கூட்டங்கள் நடத்திருக்கீங்க, தாலி அறுப்பு கூட்டங்கள் நடத்திருக்கீங்க, இதிலெல்லாம் வராத வன்முறை திராவிட ஒழிக்கும் போது வரும்னா இங்கே வன்முறையாளர்கள் யாரப்ப? அவர் வெளிப்படையாக ஒரு விஷயம் சொன்னார், திராவிடம் என்பது தமிழர் அடையாளமாக இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா திராவிடம் என்ற வார்த்தை என்ன அதுக்கும் தமிழருக்கும் தொடர்பு இல்லை, அது பிற்காலத்தில் ஒரு மிஸ்கன்செப்ஷன். இந்த விஷயத்தில் அவர் ஒரு ஆய்வாளரா, அது உண்மைதானங்க சொல்ல முடியும், உண்மை எதுவோ அதை சொல்லிட்டாரு அவ்வளோதான், அதுவே உங்களுக்கு கோபம், அந்த கோபம் தான் வெளிப்படுது. உண்மை என்னன்னு சொல்லிட்டோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடஒதுக்கீடு கோட்பாடுகளை கொடுத்து அவர்களுக்கான உரிமைகள்லாம் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னாவே அந்த வன்மமும் அந்த ஒரு வன்முறை சிந்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. சரி, இப்போ வந்து சாதிவாரி மாநாடு நடத்துகிறாங்க, நாயுடு பார்த்துருக்கோம், நம்ம அவங்க தவற சொல்ல வரல, வெட்டியார்கள் அதெல்லாம் நடத்துகிறாங்க. இந்த தரப்பில் தமிழ் குடிகள் மட்டும் நடத்தும்போது சாதி வெறியாக பார்க்கப்படுகிறது, அந்த பக்கத்தில் அப்படி பேர் இல்லை, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை உணர முடியுதா, என்ன காரணம்? அதாவது அவங்க நடத்தும் போது அவங்க வந்து அவங்க சமூகத்துடைய உரிமையாக பார்க்குறாங்க, அதே அவங்களுக்கு எதிர் சமூகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க அந்த பார்வை. ஏன்னா இது எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, தெலுங்கர்களுடைய மாநாடு ஒன்று நடந்தது, அது என் மேலாம் கூட வழக்கெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியை, அவங்க ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள், அவங்க வந்து அந்த மாநாட்டில் பேசும்போது அந்த மாநாட்டில் இவங்க ஏதோ ஒன்று பேசினோம்னா பசங்களாம் வந்து கை தட்டி விசில் அடிக்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, வி ஆர் நாட் லைக் தட் கம்யூனிட்டி, வி ஆர் கம்மவார் நாயுடுஸ் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து விசில் அடிக்கிறது இது பண்ணுற மாதிரி அவங்கள மாதிரி பண்ணாதீங்க. இந்த அவங்கங்கிறது எந்த சமூகம்னு நம்ம கேட்டோம் கேள்வியை, அவங்கங்கிறது யாரை சொல்கிறீங்க, யாரை வந்து விசில் அடிக்கிறது இதுன்னு, அவங்க என்ன தமிழர்களை தான் பொதுமைப்படுத்தி சொல்கிறாங்க, தமிழர்கள் போல் நீங்கள் நடந்துக்காதீங்க, நம்மளாம் வந்து எஜுகேட்டட் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட உளவியல் என்பது நம்ம மீது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வெறுப்புணர்வோடு தான் இருக்குது. அந்த மாநாட்டில் பேசின பலரும், இப்போ எத்தனையோ தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் தெலுங்கர்கள் இல்லைனா தமிழர்களுக்கு என்ன இருந்திருக்கும், நாங்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, தெலுங்கர்கள் மட்டும் நாங்கள் இங்கே படையெடுத்து வரலைன்னா நீலாம் என்ன பாயா பண்ணியிருப்பேன், உன்னெல்லாம் சுண்ணத் பண்ணி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு, இந்த மாதிரியான ஒரு நம்மளாம் தமிழர்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரியும், தமிழருக்கு நாகரிகமோ கலாச்சாரமோ பண்பாடோ இல்லாதது போலையும், தமிழர்களுக்கு ஒரு வலுவான அரசு இல்லாதது போலையும், நம்மள ஏதோ ஒரு ஒன்றுக்காகாதவங்க போல ஒரு உளவியெல்லாம் அவங்க தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வன்மமாக தான் செயல்படுறாங்க. இப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த மாதிரி இவர்கள் செயல்படுவதால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இல்லை, பெரியார் வந்து இங்கே எல்லாரையும் படிக்க வச்சாரு அவர், அதுவேங்கய்யா இல்லை அது வந்து இல்லைன்னு மறுக்கிறீங்களா? அதுவே வந்து அவர்கள் வந்து அவர்கள் சமூகம் இல்லாமல் தமிழ் சமூகம் இல்லைங்கிற ஒரு சாதிய உணர்வு தான். ஏன்னா பெரியார் அவர்கள் வந்து இங்கே வந்து எத்தனை பள்ளிக்கூடம் திறந்தார்? இங்கே காமராஜர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இத்தனை பள்ளிக்கூடங்களை அவர் திறந்தார். காமராஜர்கிட்ட சொல்லி செய்ய வச்சார் பெரியாருடைய, அது பெரிய இதுன்னு சொல்ல வராங்க. அது வந்து இப்போ நான் என்னென்னா, இப்போ நான் மழை பெய்யுது, மழை எதனால் பெய்யுது, அது மேகம் எவாப்ரேட் ஆகுது நம்ம இதாகுது, அதனால மழை பெய்யுது. நான் சொல்லி நான் கேட்கலாம் தான், ஆண்டாவா மழை பெய்யுன்னு முருகன்ட்ட வேண்டலாம், உடனே நான் முருகன்ட்ட சொன்னனால தான் மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் எந்த மனையை நம்புவோம் இதை? ஸோ இந்த மாதிரியான கூற்றுகள் தான் அந்த ஈவேராவை வந்து ஒரு பிம்பப்படுத்துகிறாங்க. எதுக்கு ஈவேரா அவர்களை பர்டிகுலராக பிம்பப்படுத்துகிறாங்கன்னா,
இப்போ அதே போல் கட்டப்பமனம் பிம்பப்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாமே என்னன்னா தங்களுடைய சமூகம் வந்து மட்டும் இல்லைன்னா தமிழர்களுக்கு எதுவுமே கிடையாது. சென்னையில் வந்து கட்டப்பொம்மனுக்கு சிலை வைக்கணும் அப்படின்னாங்க. நம்ம கட்டப்பொம்மனுடைய வரலாறு நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம், எல்லாமே எழுதியிருக்கிறோம். அப்போ அது உண்மை நிலை அல்ல. அவர் வந்து ஒரு அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வெள்ளக்காரனோட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு அவர் அடித்த கொள்ளையில் பிரச்சனையானனால அவர் மாற்றாரு. ஆனால் அவர் வந்து ஒரு விடுதலை போராட்டத்திற்கு வீரர் போல வரலாற்று சான்றுகளே எதுவுமே இல்லைனா கூட ஒரு சினிமா படம்லாம் எடுத்து அவர்கள் வந்து தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே வந்து தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சிலை வச்சிட்டீங்க, எத்தனை பேரை பற்றி நீங்கள் பேசிட்டீங்க பொதுத்தலங்களில்? அப்போ தமிழர் அடையாளங்கள் மறைக்கப்பட்டு இங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர், அதுவும் மிக முக்கியமாக மலையாளிகளோ கன்னடர்களும் கூட இங்கே தூக்கி வச்சுலாம் பேசுறதில்ல. இங்கே அதிகமாக தூக்கி வச்சு பேசப்படுவார்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமூகங்களை மட்டும்தான் தூக்கி வச்சு பேசுறீங்க. ஏன் அப்படின்னா ஆளும் கட்சி அதிகாரம் உங்ககிட்டயே தான் இருந்திருக்கு காலத்துக்கு. நீதி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் யார்? தெலுங்கர்கள் தான். அவங்கெல்லாம் அரச மரபு, ஜமீன்தார் மரபு, இவங்க தான் வந்திருக்காங்க. ஈவேரா அவர்களை இன்னைக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுடைய தலைவர்கள்ல எத்தனை பேர் தமிழர்கள், எத்தனை பேர் தெலுங்கர்கள் பார்க்கணும். அதுலயும் பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கர்களா இருக்காங்க. தமிழ்நாட்டு கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கு, இந்த பல கட்சிகளோட தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு, வெறும் தலைவர் மட்டும் கணக்கெடுங்களேன், அதுல எத்தனை பேர் தமிழர்கள், எத்தனை பேர் தெலுங்கர்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் தெலுங்கர்கள். இப்ப மலையாளிகள்லாம் கூட இல்லை, கன்னடர்கள் கூட இல்லை, இந்த தெலுங்கு சமூகம் மட்டும் ஏன் இவ்வளவு அதிகாரம்? ஏன் உங்களுக்கு அந்த அதிகாரம் அடைவது, அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்வது? இதுக்கு தான் ஏன் சொல்றேன், இப்ப காவல்துறை கணக்கெடுக்கணும், இந்த மாதிரிலாம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து அதிகாரம் என்பது தமிழர்களுக்கும் பிறமொழி சமூகத்துக்கும் சரிபங்காக பெர்சன்டேஜ் வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல ஒரு சில சமூகங்களுக்கு அளவுக்கு அதிகமாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, இந்த கணக்கெடுப்பு வேண்டும், கணக்கெடுப்பு வேண்டும், திராவிடம் இது வெளியில் வந்துடக்கூடாது, இந்த ஒரு மறைமுக ஆதிக்கம் என்பது வெளியில் தெரிஞ்சு விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவங்க கணக்கெடுப்பு கூடாது, கணக்கெடுப்பு கூடாது. அதே போல் இந்த நாயுடு, ரெட்டி என்று நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதால் இது அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் அதையும் பண்ணாதீங்க, நம்ம மட்டும் பண்ணாமல் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, அப்போ யாருமே பண்ணாதீங்கன்னு நம்ம பேசுவோம். ஆனால் அதே சமயத்தில் அவங்க சண்டை போடணும், சண்டை போடுறதுக்கு அங்கே சாதியை வச்சு தான் கிளப்பி விடணும். அப்போ சாதிய தலைவர்களும் பேசணும், சாதிய தலைவர்களும் இருக்கணும், ஆனால் அவன் சாதியை புகழ்ந்து பேசக்கூடாது. அதே சமயத்தில் சண்டையும் போட்டுக்கணும், அவனை பிரித்து வைக்கிறதுக்கு அதான் யூஸ். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நடைமுறையை காலங்காலமாக கடந்த 50-60 ஆண்டு காலமாக இதே நடைமுறை தான். ஈவேரா அவர்களும் அதே தாங்க பண்ணுறாரு. இப்போ ஈவேரா அவர்கள் நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள்னு எழுதியிருக்காரு. அது அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் கமிட்டியில் வந்து நாயக்கர்கள் இத்தனை பேர் இவ்வளோ பேர் இருந்தோம், அவங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படலை, அதனால் அவர் அதுக்கு கொடுக்கக்கூடிய தீர்வை பாருங்கள். அதுக்கு அவர் என்ன தீர்வு கொடுக்குறாருனா, அதனால் நாயக்கர்கள்லாம் சேர்ந்து கூட்டம் கூட்டுங்க, சாதிய மாநாடு நடத்துங்க, அதன் மூலமாக உங்க வெயிட் என்னன்னு காட்டுங்க, அப்பதான் காங்கிரஸ் வந்து உங்க பக்கம் திரும்பி பார்க்குங்கிறாரு. இப்ப நான் பேசுறது சாதியவாதம் இல்ல, மத்தவங்க இதே மாதிரியான கூற்ற ஈவேரா அவர்கள் கவுண்டர்களுக்கு சொல்லியிருக்காரா, முக்குளத்தோருக்கு சொல்லியிருக்காரா, கோனாருக்கு சொல்லியிருக்காரா, வேற ஏதாவது ஒரு தமிழ் சமூகத்துக்கு இதே எக்ஸ்பிளேஷன் ஈவேரா அவர்கள் சொல்லியிருந்தா நீங்க வந்து காட்டுங்க. அவர் பிறந்த சமூகத்துக்கு மட்டும் இந்த ஒரு வழிகாட்டல், மற்ற சமூகங்களுக்கு நீங்க என்ன வழிகாட்டினீங்க? சாதியை தூக்கி போடு. இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பெரிய அளவில் பாடுபட்டது பெரியார் தான். இன்னைக்கு அவர் இல்லைனாக்கா ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து திருமாவளவனா அரசியல் நிற்க முடியாதுன்ற மாதிரி தானே பேசுறாங்க. அவங்க அது அவங்க என்ன அடிப்படையில் பேசுறாங்கன்னு நமக்கு இப்போ வரைக்கும் அது புரியவே இல்லை. ஏன்னா இங்க வந்து தமிழர்கள் ஈவேராவுக்கு முன்பிருந்தே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பெருவாரியான சாதனைகளை செய்திருக்கிறார்கள். யாருன்னு நம்ம வந்து எடுத்து சொல்லணும்னு இரட்டைமலை சீனிவாசன், இரட்டைமலை சீனிவாசன் அவர்களோட பதாகை வச்சு நீங்களும் வீரவணக்கம்லாம் போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. அப்போ அவங்களாம் யார் தூக்கி விட்டது? இந்த கேள்வி இருக்குல்ல, ஈவேராவை தான் தூக்கி விட்டார் அவங்களெல்லாம். அப்போ அயோத்தி தாச பண்டிதராக இருக்கட்டும், இரட்டைமலை சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் கணக்கில் அடங்காத ஊருக்கு ஊரில் எத்தனையோ பேர் கல்வி மகான்களாக இருந்திருக்கிறார்கள். பெரிய ஆளுமைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களாம் வந்து எங்கிருந்து வந்தாங்க? இது வந்து அதாங்க சொல்கிறேன்ல, இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வெள்ளையர்கள் வராங்க, காமன் எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க தான், ஒரு மெக்கானிக் சிஸ்டத்தை அவங்க கொண்டு வராங்க. அதில் சில குறைபாடுகள் இருப்பினும் அதுக்கு முன்னாடி இருந்த முறையில் தமிழ் சமூகங்களில் ஒரு சில சமூகங்கள் படிக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலையை உடைச்சு எல்லா சமூகத்துக்கும் ஆன வாய்ப்புகளை வந்து அவன் ஈக்குவலைஸ் பண்ணுறான். அப்போ ஈக்குவலைஸ் பண்ணும்போது அங்கே எல்லா தமிழ் சமூகங்களும் அதுக்கான வாய்ப்பு பெறுறாங்க, பெற்று படிக்கிறாங்க. இது அப்படியே தான் வருது, இது ஒரு இயற்கையாக நடந்ததுதான். இப்போ ஆந்திராலையும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு, கேரளாலையும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு, இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலங்களும் இதே தான் நடந்திருக்கு. இங்கே மட்டும் என்ன ஈவேரா வந்து பண்ணார்? ஈவேரா சரி என்ன பண்ணார் ஈவேரா சொல்லுங்கள், எத்தனை பள்ளிக்கூடம் தொடங்கினார் ஈவேரா அவர்கள்? முன்னாடி நாங்க அதான் சொல்லிட்டு இருக்கோம். வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு கல்வியை பத்தி?
அப்ப கல்வி என்பது எல்லா மனிதனுக்கும் தேவைங்கிறது தனி இதுவே எழுதி இருக்கிறது. அதான் கல்வி என்பது அனைத்து மனிதர்களுக்குமான ஒரு உரிமை, இதை யாருமே இங்க மறுக்கல. நடுவுல இடையில வந்து ஒரு சில சமூகங்கள் தமிழர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு தமிழர்களுக்கு ஒரு அறிவு மேன்மை படக்கூடாதுங்கிறதுக்காக தடுத்து வைத்திருந்தார்கள். அதுக்கான இயற்கையாக ஒரு வெள்ளக்காரன் உள்ள வரும் பொழுது பிரச்சனை மாறி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் என்று காமனாக ஒன்று வரும் பொழுது தானாகவே தமிழர்கள் படித்து விட்டார்கள், படிக்க தொடங்கி விட்டார்கள். சில சில சிரமங்கள் இருந்தாலும் படிக்க தொடங்கிட்டாங்க, அதுல சாதனையாளர்கள் வந்து கொண்டேதான் இருக்காங்க. இவங்க என்னமோ புதுசா வந்துட்டு ஈவேரா அவர்கள் மட்டும் வரலன்னா நீ படிச்சிருக்கீங்க என்கிட்டே சொல்றாங்க, நீ இன்னைக்கு உட்காந்து பேசுறீல்ல, அதுக்கு காரணம் என்ன? கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுல அதுக்கு காரணம் என்ன? சோனி கம்பெனி உருவானதுக்கு காரணம் என்ன? நீ உட்காந்து நீ ஏசியில உட்காந்துருக்கல, அந்த ஏசியை கண்டுபிடிப்பதற்கு காரணம் என்ன? எல்லாம் வருதானா? கிட்டத்தட்ட அப்படிதாங்க வருது, எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க. எல்லா நீ சட்டை போட்டதுக்கு காரணம் ஈவேரா அவர்கள், நீ சட்டி போட்டதுக்கு காரணம் ஈவேரா அவர்கள், எல்லாத்துக்கும். இது என்ன மாதிரியான உளவியல் இது எனக்கு புரியல. இது ஒரு ஒரு பக்தி மார்க்க மாதிரில போகுது. எல்லாம் பெருமாள் பாத்துக்குவான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல எல்லாரும் ராமசாமி பாத்துக்கலாம் அப்படிங்கிற, இப்ப ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாங்கிற மாதிரி இவங்க வந்து ராமசாமி அப்படிங்கிற ஒரு இதுல போயிடுறாங்களா, ஈவேரா பெரியார் அப்படின்னு போயிடுறாங்க. அப்ப இது இது வந்து ஒரு பக்தி மார்க்கம் தான். நாத்திகம்ங்கிறது ஒரு மதம் போல இவங்க கட்டமைச்சுக்கிட்டு ஈவேரா தான் ஒரு கடவுள் போல அந்த சிலைக்கு போய் வழிபட்டுக்கிட்டு அவர் அவர் மீது விமர்சனம் வச்சாவே எங்களுக்கு என்ன கோவம்? நம்ம வந்து இல்லாதது போல சொல்லல, அவர் எழுதியதுல இருந்து விமர்சனங்கள் வைக்கிறோம். தமிழ் மொழி மீது இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி கொண்டு சொல்றாரு அப்படின்னா நீங்க அது ஏன் அது ஒரு ஆமாங்க, தமிழ் மொழி சார்ந்த விடயத்துல இவர் அவர்கள் தவறாக இருந்தார், இதை சொல்வதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு? ஆமா அந்த இடத்துல இருக்கிறத நாங்க ஏற்றுக்கொள்ளல. அது ஏற்றுக்கொள்ளாம தானே அண்ணாதுறை கலைஞர் எல்லாம் வெளியில வந்தாங்க. சரி, அண்ணாதுறை கலைஞர் அவர்கள் எழுதுனதே எடுத்து படிச்சு காமிச்சோம்னா காதலியே வாங்காம போறாங்க, ஏனே தெரியல. ஈவேரா அவர்கள் மீது அண்ணாதுறை அவர்களும் கலைஞர் அவர்களும் வைத்த விமர்சனங்களே நம்ம எடுத்து படிச்சு காட்டினா கூட அதுக்கு பதில் வர மாட்டாங்க. அது பிற்பாடு நாங்க ஒண்ணா ஆயிட்டோம்ல, எங்கெங்க ஒண்ணானுங்க ரெண்டு பேரும் சமாதானம். அவர் செத்ததுக்கு அப்புறம் 67 ஆட்சிக்கு வந்தவுடனே போய் அவர்கிட்ட அவர்கிட்ட போயிட்டு நாங்க சமாதானம் ஆயிட்டோம்ல உங்களுடைய ஆட்சின்னு போய் இவங்க சமாதானம் பண்ணாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா விமர்சனம் என்பது இருந்ததால தானே பிரிஞ்சு போனாங்க. அந்த விமர்சனங்கள் நாங்களும் எடுத்து வச்சா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமாங்க, அந்த விமர்சனம் இருந்தது. ஈவேராவுடைய விமர்சனம் என்பது அங்க இருக்கு. அவருடைய செயல்பாடுகளில் முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம எடுத்து காட்டுறோம். ஒவ்வொரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஈவேராவோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? இந்த காலி பசங்களெல்லாம் போட்டு கொளுத்துங்க அப்படின்னு பேசுறாரு. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் தமிழர்களுக்காக நிக்கணுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஈவேரா தமிழர்களுக்கு ஆதரவா நிக்காம போனதுக்கு காரணம் என்ன? அதுக்கு நீயே விளக்கம் கொடு. ஏன் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈவேரா எதிர்த்தாரு? ஆதர்சில இருந்திருக்கணும். நீங்க தானே சொல்றீங்க மொழிக் கொள்கையில வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்கிறீங்க. அப்ப வள்ளுவத்துல மலநாற்றம் அடிக்குதுன்னு ஏன் வந்து சரி சொல்லுங்க, எந்தெந்த இடத்துல மலநாற்றம் அடிக்குதுவா எடுத்துட்டு வா விமர்சனம் வெய்யி. அப்ப பீம்புக்குனே வந்து அவர் சொன்னது எல்லாத்தையும் கடந்து போயிட்டு ஒரு பொய்யா ஒரு பிம்பத்தையும் கட்டமைக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா எல்லா தலைவர்கள்ட்டும் நிறைய இருக்கு, குறை இருக்கு, குறை இருக்கும். ஒரு சிலர் அவங்க தவறான முடிவுகள் எடுத்திருப்பாங்க, அந்த தவறுகளை சொல்லி விமர்சனம் பண்ணணும்ல. அந்த அந்த இடத்த கடந்து போகும்போது தான் நீங்க அதை மதமாக மாற்றுகிறீர்கள். இப்ப சிவன் மீது விமர்சனம் இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க இந்துஸ்லாம்? ஏ சிவன் மேல உனக்கு விமர்சனம், நீ அவ்வளவு பெரிய ஆளா நீ அப்படின்னு வருவாங்கல்ல. அதே நிலைப்பாடுதான் நீ எடுக்கிற. அப்ப அவங்க என்ன சங்கிங்கிற? அப்ப நீ யாரு? நீ கருப்பு சங்கி தானே, அவர்கள் காவி சங்கி, நீ கருப்பு சங்கி. அப்படிதான் நாங்க எடுத்துக்க முடியும். உனக்கு அவங்க வந்து ஒரு அவங்க ராமனை கும்பிடுறாங்க, நீங்க ராமசாமியை கும்பிடுறீங்க. இல்ல உங்களுக்கு அவங்களும் ராமசாமி தான், நீங்களும் ராமசாமி தான், பேரும் கூட ஒரே தான், பொருத்தமா தான் போகுது. அப்ப இது இதுதான் நாங்க வந்து கருப்பு. எல்லா தலைவர்கள் மீது விமர்சனம் என்பது இருக்கிறது. அந்த விமர்சனத்தை வைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவங்க செய்த தவறுல இருந்து நம்ம நம்மை சரி செய்து கொண்டு போக முடியும். அதுதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு அரசியலை நோக்கி நகர்த்தும். ஈவேரா மீது இருக்கக்கூடிய குற்றங்களை நாங்கள் எடுத்து வைத்து அது தமிழ் தேசியத்திற்கு எந்தெந்த இடத்துல பாதிப்பாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுதெல்லாம் எங்களுக்கு எங்களை வந்து நீ சங்கி அதனாலதான் ஈவேராக்கு எதிராக பேசுற, நாங்க வந்து நாத்திக கல்லூரியில நாங்க ஈவேரா எதிர்க்கிறோமா? அவர் நாத்திகத்தை எடுத்து பேசுறதுல வந்து ஈவேராவை எதிர்த்து எங்க பேசுவோம்? நாங்க அவர் மொழி சார்ந்த கோட்பாடுகள்ல, இனம் சார்ந்த கோட்பாடுகள்ல, தமிழின துரோகங்கள் அதை வச்சுதான் நாங்க அவரை எதிர்க்கிறோம். அவர் வந்து அது ஒரு நாத்திக கொள்கை என்பதோ இறை நம்பிக்கை கொள்கை என்பதோ அவர் ஒரு தனிப்பட்ட விருப்பமாக போய்விடுது, அதை நாங்க முக்கியம் நினைக்கிறது இல்ல. அப்படி இருந்தோம் தொடர்ச்சியா வந்து தமிழ் தேசியவாதிகள் வந்து சங்கிகள் சங்கிகள்னு ஏன் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்க? சரி, நீயே தான் அப்புறம் சொல்ற எங்க கட்சியில பெரும்பான்மையானவர்கள் ஹிந்துக்கள் தான், இதுவே திமுகவே ஹிந்துக்கள் தானே பெரும்பான்மையா இருக்காங்கிற. அப்ப அங்க யாரு சங்கி? இங்க யாரும் போய் யாகம் யாகம் நடத்தல. இப்ப நான்லாம் போய் யாகம் நடத்தல, இப்ப திராவிட ஒழிப்பு மாநாடுதான் நான் நடத்துறேன், நீங்க தான் வந்து சர்வநாச யாகம்லாம் நடத்துறீங்க. விமர்சனம் பண்ணணும்ல. இப்ப நான் போய் அதை போய் பண்ணணும்னு என்ன பண்ணிருப்பேன்? ஏதோ ஒரு கோயில் பெரிய அளவுல விமர்சனம் விமர்சனம் பண்ணிருக்கேன். ஆமா, எல்லாம் பண்ணிருப்பேன். இது வந்து பாருங்க, சர்வநாச யாகம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாரா பண்ணலாமா? இப்ப இங்கெல்லாம் பிரச்சனை வராதா? சர்வநாச யாகம்னா என்னங்க? அதுக்கு பொருள் என்ன? எல்லாத்தையும் நாசமாக்குற யாகம் அதை பண்றீங்க அப்படின்னா அது தமிழ் தமிழ்நாட்டில் பண்ணீங்கன்னா யாருக்கு நாசமா போகும்? எங்களுக்கு தான் நாசமா போகும், தமிழர்களுக்கு தான் நாசமா போகும். அப்ப நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.
அப்போ அதெல்லாம் விமர்சிக்கவும் துணிவில்லை. நான் என்ன கேட்குறேன், ஏன் யாரும் விமர்சிக்கல, பகுத்தறிவாளர்கள் ஏன் விமர்சிக்கல? அதான் ஒரு பெரிய கேள்வி. அந்த பக்கம் எதுவும் விமர்சனம் வைக்கவே மாட்டிருக்காங்க. இந்த பக்கம் நான் மட்டும் தமிழ் தேசிய பக்கம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியர்களோட சிறை கைதிகளை வந்து இப்போ அவங்க தண்டனை காலம்லாம் அதிகமாக போயிடுச்சு, அவங்களை விடுவிக்கணும்னு சொல்லி எல்லா தமிழ் தேசிய தரப்பும் ஒரு தரப்புல இருந்து அவங்க வெளியே வரணும்னு சொல்கிறோம். இப்போ ஏன் இவங்க இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறாங்க? ஏன் மௌனங்க சாத்துட்டு அது கவர்னர் கையில் இருக்குது, கவர்னர் கையில் இருக்குது. இப்போ ஏன் வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு இந்த காலகட்டத்தில் ஏன் அதை பேச மாட்டேங்கிறாங்க? அதுக்கு முன்னாடி அவங்க பேசினாங்க. இஸ்லாமியர்கள் வரும்போது ஏன் அதை பேசுறதில்ல, பேசணும்ல? அப்போ இவங்களோட நோக்கம் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இவங்களை ஏமாற்றி குழப்பிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களை பிரித்து வச்சுக்கிட்டு அதை தான் நாங்கள் உடைக்கிறோம். தமிழ் தேசியம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை திராவிட ஒழிப்பு மாநாடுகளில் தமிழ் இஸ்லாமியர்கள் வந்து கலந்து கொள்ள போகிறாங்க. இங்கே நீங்கள் இவங்க நினைக்கிற மாதிரி அதே போல் அங்கே தமிழ் கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்ள போகிறோம், மதத்தை கடந்து சமூகங்கள் எல்லா தமிழ் குடிகளும் வந்து கலந்து எல்லாரும் கலந்துக்க போகிறாங்க. அப்போ இங்கேயே திராவிடத்தை நாங்கள் வேரோடு, இந்த கருத்தியல் என்பது இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லை, இது தமிழர் விரோத கருத்தியலுங்கிறத அம்பலப்படுத்தி நாங்கள் அழிக்க தான் போகிறோம், இது நடக்க தான் போகுது. உடனே இவங்க வந்து புலம்புறாங்க கோர்ட்டில் வந்து, அது எப்படிங்க ஒழிப்புன்னு சொல்கிறாங்க, திராவிடத்தை ஒழிக்கணும்னு அது ஒழிப்புங்க அபாலிஷ்மெண்ட்டுங்கன்னு இப்படி கோர்ட்டில் அவங்க அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த அபாலிஷ்மெண்ட்னு எப்படிங்க சொல்லலாம் அப்படின்ட்டு நாங்கள் இப்பவும் இப்போ அங்கே நாங்கள் எங்கள் தரப்பில் எத்தனையோ ஒழிப்பு மாநாடு நடத்தி, ஆமாம் நாங்கள் கேட்டேன், நீ சாதி ஒழிப்பு மாநாடு நடத்தினேன், எத்தனை சாதிக்கிட்ட வந்து அனுமதி கிட்ட சாதி ஒழிப்பு மாநாடு நடத்தினில்ல, இந்தந்த சாதி நீ வன்னியர் சாதிக்கிட்டயோ மறவர் சாதிக்கிட்டயோ இல்லை கேட்டிருக்கோம்ல, நாங்கள் சாதியெலாம் ஒழிக்க போகிறோம், அது அனுமதி உங்கள் சாதி நான் ஒழிக்க போகிறோம் இல்லை, சரி அட்லீஸ்ட் சாதி ஒழிப்பு மாட்டேன், எத்தனை சாதியை நீ வந்து ஒழிக்க போகிறேன்னா சொல்லு, நீ ஒன்றும் இல்லை பெரும்பான்மை சாதியை விட்டுரு கஷ்டம், சிறுபான்மை ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்க சாதி நீ ஒழிச்சு காட்டு முதல்ல சொல்கிறேன் நான், இல்லைனா உங்கள் குடும்பமே இருக்கக்கூடிய சாதிகளை நீ முதல்ல ஒழிச்சு காட்டு, நீங்கள் சீயமாக இருக்கீங்க உங்கள் சமூகத்தை முதல்ல ஒழிச்சு காட்டுங்க, அதை ஒழிச்சு காட்டிட்டு பாருங்க, நாங்கள் இந்த சமூகத்தை ஒழிச்சு காட்டிட்டேன் பாருங்க, எல்லோரும் சாதி சான்றிதழ்ல வந்து அதை போட்டு தான் வாங்கியிருக்காங்க, அதை வாங்கட்டும் அது பிரச்சனை இல்லை. அப்போ சாதி ஒழிப்புன்னு சொன்னீங்க, அந்த ஒரு மாநாடு நடத்தீங்க, பல இடங்கள்ல மாநாடு நடத்திருக்கீங்க, பூணூல் அறுப்பு இது கூட்டங்கள் நடத்திருக்கீங்க, தாலி அறுப்பு கூட்டங்கள் நடத்திருக்கீங்க, இதுல எல்லாம் வராத வன்முறை திராவிட ஒழிக்கும் போது வரும்னா இங்க வன்முறையாளர்கள் யார்? அப்ப அவர்கள் தான். இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த தமிழர்கள் எப்படிலாம் வந்துட்டு மறைக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க. ஒரிசா பால் அவர்களுடைய அந்த மறைவு நம்ம எல்லாம் அங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மூத்தவர் சீதையின் மைந்தன் அவர்கள் உட்பட நம்ம எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அரசு ஒரு குறைந்தபட்ச மரியாதையாவது செய்திருக்கணும் அப்படின்றது தான் நம்ம வச்சுருந்தோம் அந்த விமர்சனம். சட்டமன்றம் தொடங்குறப்ப அது சம்மந்தமாக ஏதாவது ஓரிரு வார்த்தைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம், எதுவுமே வரல. இவர்கள் யார் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? இல்லை இவங்க என்னென்னா இறந்ததுக்கப்புறம் வந்து எந்த ஒரு தகவலும் இல்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர் மூலயமா அவர் திமுகவில் இருக்கிறவர் தான், அவர்கிட்ட வந்துட்டு நான் கூட அழைச்சி அதாவது அட்லீஸ்ட் இரங்கல் செய்திகள்னாச்சும் நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம ஒரு கேட்டசிக்கு, ஏன்னா இது வந்து அவர் ஒரு பொதுவான நபர், நீங்கள் வந்து தமிழ் தேசிய நபர் அப்படிங்கிறமாதிரிலாம் கணக்கு வைக்காமல் தமிழ் இனத்திற்கான ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர், அவருக்காக வந்து தமிழக அரசு வந்து ஏன்னா அவர் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனது வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து தமிழ் சமூகத்துக்காக வாழ்ந்து சென்று இருக்கிறார், அவருக்கு யார் அங்கீகாரம் கொடுக்குறது? தமிழக அரசு தான் அங்கீகாரம் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு பழக்கத்தில் இருக்க ஒரு நபர்கிட்ட நான் அழைச்சி சொன்னது உண்மை, அதுதான் காரணமானு தெரியல. அடுத்த நாள் வந்து இந்த இரங்கல் செய்தி மட்டும் வந்திருந்தது, மேபி அவங்களுக்காக தோணியிருக்கலாம் இல்லை, ஸோ ஒரு இரங்கல் செய்தி என்பது வந்தது, அது ஓகே. ஆனால் அடுத்து இரங்கல் செய்தி சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு, அவர் ஆய்வாளர்னு சொல்கிறீங்க அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி அந்த ஆய்வாளருக்கு நம்ம எப்படி மரியாதை செஞ்சோம்? அவங்க குடும்பத்தில் அவங்க கேட்டது அவருக்கு ஒரு இறுதி ஆசை இருந்திருக்கு, என்னென்னா தமிழர் மரபுன்னு ஒன்று இருக்குது நமக்கு, அது என்னென்னா புதைக்கக்கூடிய மரபு, எரிக்கிற மரபு என்பது பெரும்பான்மை தமிழ் சமூகத்தில் கிடையாது, நிலத்தில் புதைக்கிறது தான் இருக்குது. அவருக்கு வந்து இப்போ சொந்தமாக எங்கேயும் நிலங்களும் இதெல்லாம் பெருசாக இல்லை, அவர் வீடு எல்லாமே வாடகை வீடு இப்படி தான் இருக்கார். அவர் அரசு ஏதாவது ஒரு இடத்துல அவரை புதைத்து கொள்வதற்கு ஒரு அனுமதி கேட்டாங்க, வேறு எதுவுமே கேட்கலீங்க. மெயினாக அவங்க கேட்டது வந்து அவருக்கு ஆசை, அவர் வந்து தமிழர் முறைப்படி, தமிழர் முறைன்னா என்னன்னா அந்த காலத்துல ஆதி காலத்துல தாலியில வச்சு புதைப்பாங்க, அதுக்கப்புறம் அது புதைக்கக்கூடிய உட்கார வச்சு அப்படியே புதைக்கக்கூடிய மரபு தான் தமிழர் மரபு. இவர் மரபெல்லாம் கண்டறிந்த ஒரு ஆய்வாளர், அப்ப அவரும் தன்னோட இறுதி சடங்கு தமிழர் முறையில நடக்கணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு, அதனால அவர் புதைக்கிறதுக்கு ஒரு இடம் கேட்டாங்க, கொடுக்கல இந்த அரசு. புதைக்கிறதுக்கு ஒரு இடம், தமிழுக்காக உழைத்தவர், தமிழ் சமூகத்திற்காக பல ஆய்வுகளை செய்தவர், தமிழர்களை பெருமை அடைவதற்கு பல நாடுகளுக்கு சென்று சுயமாக தன்னுடைய உழைப்பு தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் அர்ப்பணித்து தனது வருமானத்தை அர்ப்பணித்து ஒரு தமிழ் சமூகத்துக்கு தேவையான அத்தனையும் எடுத்து கொடுத்த ஒரு நபர், அவரை புதைக்கிறதுக்கு அவர் என்ன ரொம்ப பெரிய உருவம்லாம் கிடையாது, ஒரு சவாலாக இப்போ ஏறத்தால ஒரு 5.5 அடி உயரம் இருப்பார்,
மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 6 அடி நிலம் தானே, அவ்வளோதான், ஒரு 6 அடி நிலம் உங்களால் கொடுக்க முடியாது தமிழ்நாட்டில். அப்போ இங்கே தான் வந்து நமக்கு என்னென்னா ஒரு 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 பெரிய விரக்தியும் ஒரு அதை விட ஒரு பெரிய அளவு கோபமும் நமக்கு உருவாகுது. ஒரு 6 அடி நிலம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் நிலம் இல்லாமல் போயிடுச்சா? எத்தனையோ நிலங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு நிலத்தை வந்து சரி அவருக்கு ஒரு சின்ன சமாதியை வச்சு இது பண்ணிக்கோங்க, நீ கட்டி கொடுக்கணும்னு கேட்கல, ஏதோ ஒன்று அந்த அரசு நிலமும் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் இங்கே புதைச்சிக்கோங்க, ஒரு சமாதி கட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கொடுக்கலாம்ல அரசு. எத்தனை நிலங்கள் அரசோடைய நிலங்கள் இருக்குது சும்மா ஒன்றுக்கும் ஆகாமல்? உங்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை இடத்துல செலவழிக்கிறீங்க? ஒரு ஒரு 10-15 இடத்துல ஒரே ஊர்லேயே எங்கே எத்தனை எங்கே திரும்புகிற இடம்லாம் செலவு இருக்குல்ல? ஒரு தமிழுக்காக உழைத்த ஒரு நபருக்கு ஒரு சமாதி கட்டிக்கொள்வதற்கு அவர் உடலை அவருடைய இறுதி ஆசையை புதைக்கணுங்கிற அந்த ஆசையை தனது மரபை காப்பாற்றணும், தான் காப்பாற்றணும்னு நினைப்பார்ல, மரபை காப்பாற்றணும்னு அடுத்தவங்க பேசுறது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம காலம் முழுக்க அது நினைவிடமாக இருக்கும், போறவங்க நிறைய பேர் வந்து அதான் இவர்கள் விரும்பல வழிபடுவாங்க, அவங்க நோக்கம் என்ன எதுக்காக இவர் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. அதுதான் இவங்க விரும்பல. ஏன் அவர் என்ன உங்களுக்கு அப்படி துரோகம் பண்றாரு? அவங்க என்ன அவர் உங்களுக்கு எதிராக பேசிட்டாரு? தமிழருக்கு ஆதரவாக பேசுவது உங்களுக்கு ஏன் கசக்குது? தமிழ் சமூகத்துடைய பெருமைகளை எடுத்து பேசுவதும் தமிழர்களுக்கு தமிழர்களுடைய வரலாற்றை எடுத்து பேசுற ஒரு நபர் உங்களுக்கு ஏன் ஒரு எதிரியாக கண்ணப்படுறாரு? ஏன் அவர் போற்றுதலுக்குரிய நபர் இல்லையா? அவர் புதைக்கிறீங்க, அது புதைச்சிங்கன்னா அது ஒரு நினைவிடமாக இருக்கும், அந்த நினைவிடத்துல வந்து அங்க ஏதாவது ஒரு சின்ன நூலகமோ ஏதோ ஒன்று, ஒரு சின்ன நூலகமோ ஏதோ அவர் சார்ந்த ஒரு இதுக்கு ஒரு சின்ன ஒரு மண்டபமோ நீங்க கட்டி கொடுக்கணும் கூட நாங்க கட்டிக்க போறோம், இடம் மட்டும் கொடுத்து இதில் வந்து நீங்கள் ஏதோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தா அதை புதைச்சிட்டு அதுக்கு அந்த இடத்துல அவருக்கான ஒரு நினைவு மண்டபம் கட்டிட்டு ஒரு நூலகமோ அவருக்கு வந்து என்னென்னா ஒரு ஆய்வு செய்வதற்கு இந்த இளைஞர்கள் விருப்பப்படக்கூடிய இளைஞர்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் போல தான் அவர் செயல்பட்டுட்டு இருந்தார். அதே இதை வந்து ஒரு அரசு அங்கீகாரத்தோடு அவர் செயல்படுத்த வைக்கணுங்கிறது தான் அவருக்கு ஆசை. அதுக்கான முயற்சிகளும் அவர் பல பேர் மூலயமாலாம் எடுத்து பார்த்துட்டாரு. ஏதோ ஒரு இடத்துல இவங்க இந்த திராவிடம்ங்கிற அந்த ஐடியாலஜி வந்து தமிழ் இனம் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியே வெளியில் வரக்கூடாது, தமிழர் மரபு அப்படிங்கிறதே கீழடி ஆய்வம் கூட நீங்க போய் அங்க போய் திராவிட நாகரிகம் தான் பேசுறீங்க, திராவிட நாகரிகம் திராவிட தொல்பொருள் இப்படியே தான் பேசுறீங்க. ஏன் அது தமிழர்கள் சொல்றதுல உங்களுக்கு ஏன் அவ்வளவு கசப்பு? நீங்க இது அவ்வாறு திராவிடர்ன்னு போய் பேசுற நபரு அந்த புத்தகம் எல்லாம் போட்டிருக்காரு, காவல் கோட்டம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, அதுல எல்லாம் தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு எழுதியிருக்காருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல எல்லாம் தமிழர்களை இழிவுபடுத்தி எழுதும் போது அப்பெல்லாம் தமிழர்கள்னு சொல்றது இருக்குது, அந்த தமிழ் சமூகத்துல கள்ளர்கள் எல்லாம் பற்றி எழுதும்போது ஓட்டு கேட்கும் போதெல்லாம் அங்க வந்து தமிழர் கோயில தான் போறாரு, போயிட்டு எல்லாம் எல்லாம் பாக்குறீங்க, கீழடி தமிழர் நாகரிகம் எல்லாம் பேசுறாரு, நாடாளுமன்றத்துக்கு போன பிறகு திராவிடம்னு ஏன் அங்க வருது? ஏன் தமிழர்னு சொல்றதுல என்ன, தமிழ்நாட்டுல இருந்தானே போறீங்க இல்ல திராவிட நாட்டுல இருந்து போறீங்களா? தமிழ்நாட்டிலேருந்து தானே போகிறீங்க, உங்களுக்கு வந்து எல்லா மாநிலங்களும் உங்களுக்கு வாக்கு செலுத்துச்சா? ஆந்திரா தெலுங்கு கர்நாடக மக்கள்லாம் வந்து வாக்கு செலுத்துனாங்களே? இல்லை இல்லை, உங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் தமிழர்கள் தானே, அப்போ தமிழர்கள் சார்பாக தமிழ்நாட்டு சார்பாக தானே நீங்கள் போய் பேசுறீங்க, அப்போ தமிழர் நாகரிகம்னு சொல்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ வேணும்னே அங்கே திராவிட நாகரிகம்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்களுக்கு ஏன் ஒரிசாவில் மேலே கோபம்னா இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, திராவிடம் என்பது தமிழர்களுக்கான அடையாளமாக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இவர் வந்து திராவிட இயக்கம் சார்பாகவோ திராவிட அரசியல் சார்பாகவோ அதை பதிவு பண்ணல, வரலாற்று ரீதியா பதிவு பண்ணல. இந்த இடத்துல வந்துட்டு ஆசிரியக்கு வீரமணி வந்துட்டு அவருடைய அறிக்கையை பாத்தீங்கன்னாக்க இரங்கல் அறிக்கை அவர் கொடுத்திருந்தாரு. அவரை வந்து இங்க பெரியார் மேடைகள்ல கூப்பிட்டு நம்ம பேச வச்சிருந்தோம், பாராட்டு வச்சிருந்தோம், ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் வந்து பங்கெடுத்திருந்தாரு, பெரியாருடைய அந்த இதுல நம்ம வந்து அவருக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தோம், இப்படிலாம் சொல்லி இப்படி ஒரு ஆய்வாளர் மறைந்து விட்டார்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதான் ஒரிசாபால அவர்கள் அரசியல் ரீதியாக கூட திராவிட அரசியலை இப்ப நம்ம எதிர்க்கிற மாதிரி திராவிட அரசியலெல்லாம் அவர் எதிர்க்கல, அவர் வெளிப்படையா ஒரு விஷயம் சொன்னார், திராவிடம் என்பது தமிழர் அடையாளமாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா திராவிடம் என்ற வார்த்தை என்ன அதுக்கும் தமிழருக்கும் தொடர்பு இல்லை, அது பிற்காலத்துல ஒரு மிஸ்கன்செப்ஷன், இந்த விஷயத்துல அவர் ஒரு ஆய்வாளரா அது உண்மைதானே சொல்ல முடியும், உண்மை எதுவோ அதை சொல்லிட்டாரு அவ்வளவுதான், அதுவே உங்களுக்கு கோபம், அந்த கோபம் தான் வெளிப்படுது. ஏன்னா நீங்க இவர் சொன்ன எல்லாமே உங்களுக்கு சான்றுகள் தானே, நீங்க கடல் சார்ந்த ஆய்வுகள் அத்தனை இருக்கு, தமிழர்கள் ஊர்கள் எத்தனையோ ஊர்கள் வந்து தமிழர்களுடைய ஊர்களை அவர் பேரை கண்டுபிடிச்சிருக்காரு, உலகம் முழுக்க தமிழர்கள் போய் சென்ற அந்த கடல் வழி பாதைகளை அவர் ஒரு அரசு ஒரு அரசு கட்டமைப்பு எவ்வளவு செய்திருந்தாலும் கிடைக்காத தகவல்களை ஒரு தனி மனிதனாக திரட்டி அவ்வளவு ஆய்வுகளும் தரவுகளோட கொடுத்துருக்காரு. அப்ப அவருக்கு உண்டான அந்த மரியாதை செய்தார்களா என்றதான் கேள்வி. ஒரு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அரசு லேண்ட் நீங்க கொடுத்து அவரை புதைக்க விட்டுருந்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல அரசு, தமிழர்களை வாழ வைக்கக்கூடிய அரசு, தமிழ் சமூகத்தை வாழ வைக்கக்கூடிய அரசுன்னு நான் கூட ஒத்துக்கிட்டு போயிருப்பேன். ஆனா ஒரு 6 அடி நிலம் கூட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தோணலையில, அப்பதான் நாங்க சொல்றோம் திராவிடத்தை ஒழிச்சுதான் ஆகணும். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் ஓடிட்டு இருக்குது, உதயநிதி அவர்கள் வந்துட்டு நான் நாத்திகர் அப்படின்னு கோர்ட்டுக்கு ஒரு அஃபிடேவிட் வந்து கொடுக்குறாரு. இந்த பேசியிருந்தார்ல சனாதனத்துக்கு எதிராக அவர் பேச, அது வழக்கு அது வேற வெளியே இருக்கட்டும், தன்னை ஒரு நாத்திகர் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அவர் குடும்பம் முழுக்க வந்துட்டு ஆன்மீகத்தில் இருக்குது தாயார், அது இருக்கட்டும் நம்ம தவறு சொல்ல வரல,
தன் குடும்பத்துக்குள்ளாக நாத்திகம் வேலை செய்யலை, ஆனால் நாத்திகம் அப்படின்னு வெளியில் சொல்கிறப்ப அது எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நாத்திகர்களாக இருங்க, நீங்கள் ஆத்திகர்களாக இருங்க, ஆனால் சொல் பேச்சு மாறக்கூடாது. நீங்கள் என்ன சொன்னீங்க, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னீங்க. மலேரியா, கொசு, டெங்குன்னு சொல்லிட்டு சனாதனத்தை ஒழிக்கணுங்க. இப்போ நான் என்கிட்ட கேட்குறேன்னா திராவிடத்தை ஒழிக்கணும்னு நான் சொன்னேன். நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் திராவிடத்தை ஒழிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். நான் சொல் பேச்சு மாற போகிறது இல்லை. நீங்கள் திராவிடத்தை ஒழிக்கக்கூடாது, நீங்கள் தடுத்தாலும் நான் தொடர்ச்சியாக திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் ஏன் பேக் அடிக்கிறீங்க? இப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கீங்க, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கீங்க, உங்கள் கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருக்குது, ஏன் பின்வாங்குறீங்க? சனாதனத்தை ஒழிக்கணுமா வேணாமா? ஒழிக்கணும்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஒழிக்கணும், வாங்க ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம், ஏன் பின்வாங்குறீங்க? ஏன் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதுறீங்க? இப்போ மன்னிப்பு கடிதம் இப்போ நீங்கள் எழுதுறீங்கல்ல, நான் வந்து அதை சொல்லலை அப்படி நீங்கள் புரிஞ்சிக்க கூடாது. அது தனிநபராக சொல்லலை. சரி, அப்போ அமைச்சர் பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு பேச போகிறீங்களா அடுத்து? அது என்ன தனிநபராக சொன்னேன், அமைச்சர் பதவியிலிருந்து அமைச்சர் தானே கிடையாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் தான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் நான் ஏதாவது வசதி சொல்லி திட்டிட்டு முதலமைச்சர் நான் திட்டல, ஸ்டாலின் என்ற தனிநபரை நான் திட்டினேன்னு சொன்னால் நீங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ண மாட்டீங்களா? பண்ணி தானே ஆகணும், ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானே. அப்போ நீங்கள் பேசுனது நீங்கள் கிரெடிட் எடுத்தான். அது இது என்ன மாதிரியான அரசியல்னு எனக்கு புரியல. இது என்ன அப்போ ரெண்டாக பிரிஞ்சிருவீங்களா? இல்லை வீட்டுக்கு போகும்போது அமைச்சருங்கிற அந்த ஆத்மா அப்படி வெளியில் போயிருமா? வீட்டுக்கு போகும்போது உதயநிதியாக போயிடுவீங்களா? என்ன பேச்சு இதெல்லாம்? நான் பேசுனது சரி, அப்படி தான் பேசுவேன். சனாதனத்துக்குள்ளே இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சனாதனம் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது, அரசியலுக்கு எதிராக இருக்கிறது, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது. அதனால் சனாதனத்தை ஒழிப்பேன், போய் பேசுங்க. ஆனால் அதை பேசுகிறதுக்கு உங்களால் துணிவு இல்லாமல் பின்வாங்குறீங்க. இதுதான் சொல்கிறேன், திராவிடம் திராவிடத்தினால ஆரியத்தை எதிர்த்து வலுவாக நிற்க முடியாதுங்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. அவரும் எக்ஸ்போஸ் ஆகிறாரு. ஏன்னா அவரை நம்புனாங்க பாவம் கொஞ்சம் பேர். அப்போ உதயநிதி வந்துட்டாரு, நம்ம இனிமேல் கொஞ்சம் பேர் எப்படி இவ்வளோ அழகாக பேசுகிறாரு பாருங்க, இப்போ கொசு டெங்குலாம் பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. நிலைக்கலையே மன்னிப்பு கடிதம் எழுதிட்டாரு. என்ன நாளைக்கு சாவக்கரை போய் திட்டும்போது அவங்க கேட்பாங்கல்ல, பாஜக தரப்புலேருந்து கேட்பாங்களே, எச்ராஜா போன்றவர்கள், அண்ணாமலைலாம் கேட்பாங்களே, சாவக்கர் அவர்கள் நான் சூவனாக்குனாருன்னு சொல்றீங்க, அதெல்லாம் கேட்க உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நாளைக்கு அவங்க கேட்டாங்கன்னா எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவாங்க? கேட்டாங்களா? ஐயோ, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ முதலமைச்சர் வந்து நேற்று ஒரு வீடியோ பேசும்போது ரொம்ப கவலைப்பட்டு பேசுறாரு, இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய போதை ஒழிப்பு, கஞ்சா பான்பராக்கு குட்கா அப்படின்ற விஷயங்கள் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப கவலைப்பட்டு பேசினார். காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், இந்த தலைமுறை கிட்ட அந்த மாதிரி இருக்க போதை விழிப்புணர்வு இதை நாங்கள் நான் வந்து ஆண்டாண்டு காலமாக அது ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் யாருங்க நடத்துறது? முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் ஒழிப்பு, போதை ஒழிப்பு இது வந்து நாங்கள் நடத்துகிறோம். இங்கே இந்த மதுக்கடையெல்லாம் இருக்குது, அது யார் நடத்துறது? அது தெரியல, அதுதானே கேட்க வர. மதுக்கடை மது இல்லை, அது போதை வராது. இல்லை, மது போதையில் இல்லை, சத்துநீர் இல்லை, சத்துநீர். இந்த விஷயம் வாசகம் இருக்குது இல்லை உங்களுக்கு, இதை நீங்கள் என்னவோ பார்க்குறீங்க? அதாங்க, நமக்கு வினோதமாக இருக்குது. அப்போ இது ஏன்னா அது அரசு கடைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ யாரோ ஒருத்தன் சட்டவிரோதமாக இந்த கடைகளை நடத்திட்டு இருக்காங்க போல, முதலமைச்சருக்கு தெரியாமல். நம்ம முதலமைச்சருக்கு உதவி செய்யும் விதமாக அந்த கடைகளை நம்மளே போய் முடியலாமா? அப்படி முன்னா வந்து காவல்துறை வந்து நம்மளை தடுக்காது இல்லை? ஏன்னா எந்த கடையை? அதான் சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள், மதுபான கடை, மதுபான கடை. அரசு சொத்து நீங்கள் வந்து சேதப்படுத்துறீங்க. அப்போ அரசு தான் நடத்துது, அரசு தான் மதுவை விற்குது, அதே அரசு வந்து மதுவிலக்கு பிரச்சாரமும் செய்யுது. நாங்கள் போதைப் பொருளுக்கு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. கஞ்சா புட்கா அவர் திரும்ப அதை தான் சொல்கிறாரு, இந்த டாஸ்மாக் இதெல்லாம் குடிச்சா போதை வராதுன்னு அவர் போதை வருது அப்படின்னு சொல்லவே கிடையாது. கஞ்சாவை சொல்கிறாரு, குட்காவை சொல்கிறாரு, பான்பராக்க சொல்கிறாரு, இன்னும் மற்ற இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்துறது, மாத்திரை அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடாது, அது தான் கவலைப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. தவறி கூட இந்த பக்கம் சொல்லலை. இது வந்து எனக்கு என்ன தோணுதுனாக்கா, இது வந்து போதை லிஸ்ட்டில் வரல, சாராய புனித நீர் ஏதோ ஒரு நீர் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த இதாவது ஒழிஞ்சிருக்குதா? நம்ம அப்புறமா இதுக்கு வருவோம். ஐயா, இங்கே வந்து என்னென்னா, கஞ்சா வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேங்கய்யா, வட இந்தியாவுக்கு நான் ஒரு ரொம்ப வருஷமாக ஹனிமூன்லாம் போகல, அதனால அந்த ஹிமாச்சல் பகுதி வரைக்கும் அந்த ஹனிமூனுக்காக நான் போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு அரசு இருக்கக்கூடிய ஒரு பூங்கா, அந்த பூங்கா வந்து அரசு நடத்தி கொண்டிருக்க அரசுடைய சுற்றுலா தலம் அது. அந்த பூங்காவுக்கு நாங்கள் போகிறோம், அது வரலாற்று அது இஸ்லாமியர்கள் கட்டின ஒரு கார்டன் அது. அந்த கார்டனுக்கு உள்ளே போயிட்டு சும்மா அந்த மரங்கள் செடிகளெலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். தூரத்தில் பச்சை பசேல்னு ஒரு புதர், பயங்கரமான புதர், பக்கத்தில் போய் பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியல. வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன், அங்கே லிச்சி மரங்கள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த லிச்சிகளை அப்படியே போய் எடுத்துகிட்டே அப்படியே பக்கத்தில் போகிறேன்,
முழுக்க முழுக்க கஞ்சா செடி, அரசு நிலம் அது. வட இந்தியாவில் அரசு நிலத்திலே கஞ்சா செடி என்பது அவ்வளோ ஒரு யாரும் விவசாயம் பண்ண மாதிரி வளர்ந்துருக்குது, அது விவசாயம் பண்ணுறாங்க அங்கே. ஸோ இப்போ அங்கே வளர்க்கப்படக்கூடிய கஞ்சாக்கள் வியாபாரமாக இந்தியா முழுக்க பரப்பப்படுகிறது. அது சும்மா நார்மலாக பஸ்ஸில் கொண்டு வந்துடுறாங்க, அது பொட்டலம் அடித்து கொண்டு வராங்க, இது மாதிரி போயிட்டு இருக்கு. அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கஞ்சா உள்ளே வருவது வந்து ஆந்திராவிலிருந்து தான் வருது. ஏன்னா ஆந்திராவில் விவசாயிகள் வந்து நிறைய பேர் தோட்டங்களுக்குள்ளே கஞ்சா உற்பத்தி பண்ணுறாங்க, கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. இங்கே எப்படி விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாப்பு, அப்புறம் அந்த நீங்கள் சொல்கிறீங்களா அந்த அரசு பாதுகாப்போடு நடத்தக்கூடிய இந்த டாஸ்மார்க், அந்த வாசலில் எல்லாம் ஒரு சிலர் வந்து இந்த கஞ்சா பொட்டலங்களை விற்பதாக தகவல். எல்லாருமே சொல்கிறாங்க அங்கே தான் கிடைக்குது போல், அங்கே தான் போய் வாங்குறேன். ஏன்னா வாங்குறவனுக்கு தெரியுது எங்கே கிடைக்குதுன்னு, ஆனால் இந்த காவல்துறைக்கு தெரியல, தமிழகத்துறை உளவுத்துறைக்கு தெரியல, வாங்குற கஸ்டமருக்கு தெரியுது இந்த இடத்துல இருக்குன்னு தெரியுது. இவங்க வாட்ஸ்அப்லாம் பெகாசஸ் சாஃப்ட்வேர் என்னென்னமோ சாஃப்ட்வேர்லாம் சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்லாம் ஒட்டு கேட்குறப்போ. இந்த இதில் வேறு இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த வழக்கு நான் சொன்னேன்ல இந்த கண்டெம்ட், இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஃபோன் கனெக்ஷனே எனக்கு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அது வேறு என்ன தெரியல, ஏதோ ஒன்றும் தெரியல, ஃபோன் அடித்தா அது போக மாட்டேங்குது, ரொம்ப நேரம் வெயிட்டிங் போகுது, பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க வாய்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது, என்னன்னு தெரியல. இப்போ நம்ம இது இந்த கம்பெனிக்கு தான் எழுதி போடணும் போல. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது நமக்கு. தெரியலங்க, தெரியல, ஒட்டு கேட்டால் கேட்டு போட்டோம், அது ஒன்றும் ஒட்டு என்கிட்டே வந்து கேட்டால் நான் சொல்லிட்டு போவேன், இங்கே பேசுகிறேன் அதை ஒட்டு கேட்டு மனசு புண்பட்டு பொதுத்தளத்தில் என்ன பேசுகிறோமோ அதையே தான் நாங்கள் வந்து ஃபோன்லேயும் பேசுகிறோம். அதை ஏன் தனியாக ஒட்டு கேட்டுட்டு மனசு புண்பட்டு இருக்காங்கன்னு தெரியல, சரி விடுங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த உளவுத்துறையினாலையும் இந்த காவல்துறையினாலையும் ஒரு படிப்பறிவு இல்லாத ஸ்கூல் பக்கமே எட்டி பார்க்காத ஒரு ஆள் கஞ்சா விற்கிறான் அப்படின்னா, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா, இது யாருடைய தோல்வி? காவல்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்காங்க. நீங்கள் தான் அதை தடுக்கணும். அதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான், எத்தனை பேர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க கேட்போம். இப்போ நீங்கள் இந்த நீங்கள் பதவி ஏற்பதுலேருந்து கஞ்சா வழக்குகள் எத்தனை பேர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, செய்திகளை கூட வரமாட்டேங்குது. நான் பார்த்து நம்ம கிட்டத்தட்ட இந்த 6 மாசமா ஏதாவது செய்தியில் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா கஞ்சா வியாபாரிகள் கைதுன்னு? ஏன் வரல? அதிமுக ஆட்சியில் கூட நாங்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டுட்டே இருந்தோம், அப்பப்போ கஞ்சா வித்தவன் கைது, அவன் கைது, இவன் கைது, கள்ளச்சாராயம் காய்ச்சினவன் கைதுன்ட்டு. உங்கள் ஆட்சியில் ஏன் இந்த செய்திகளே காணும்? அப்போ நமக்கு வந்து கைது நடவடிக்கை இருக்காங்கிறதே சந்தேகமாக இருக்கு. நீங்கள் தான் கைது பண்ணணும் கஞ்சா விற்பவர்களை. அதுக்குன்னு உடனே ஏதாவது பொட்டணத்தை ஏதாவது காம்பவுண்டுக்குள்ள தூக்கி போட்டு கைது பண்ணலாம்னு ஆசைப்படாதீங்க. அதெல்லாம் ஓல்டு டெக்னிக்கு, அது ஓல்டு டெக்னிக்கு. அதெல்லாம் வந்து ஜெயலலிதா காலத்திலேயே எக்ஸ்போஸ் ஆயிரம் டெக்னிக், அதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்ன சொல்லணும்னா, கஞ்சா வியாபாரிகள் வியாபாரம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தயவு செஞ்சு கைது நடவடிக்கை செஞ்சிங்கனாவே அந்த செயின் ஸ்டாப் ஆயிரும். அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். அதே போல் சில படங்கள் இதிலெல்லாம் வந்து இந்த ஊக்குவிக்கும் விதமாக இந்த போதை பழக்கங்களை ஊக்குவிக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கய்யா, யாரோ ஒரு வடக்கத்திக்காரர், அவர் வந்து அந்த வாயில் போடுற அந்த புகையில இருக்குல்ல, அதை வந்து ரோட்டில் வித்துக்கிட்டு இருக்காரு. அதை ஒருத்தன் வீடியோவில் எடுத்து போட்டுட்ருக்கேன், அது வீடியோவில் ட்ரெண்டாகி போயிட்டுருக்கு. காவல்துறை கண்ணில் பட மாட்டேங்குது, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இது என்னது? இது டிடிஎஃப் பாசன் வண்டியில் போய் விழுந்தா நடவடிக்கை எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. யாராவது இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் பேசுகிறவங்களாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க, மீன் போட்ட மேலாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க. வியாபாரிகளாக வந்து வித்துக்கிட்டு இருக்காங்களே, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது கமிஷன் வருதா என்ன? ஒன்றும் புரியலையே. சரி, இப்போ இந்த இறுதியாக வந்து ஒரு விவாதமே வச்சிடலாமா, அரசு டாஸ்மாக் மதுபானம் வந்துட்டு போதைப் பொருளாக இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குதா இல்லையா? ஆமாங்கய்யா, அவங்க போதைப் பொருள் என்று சொல்லும் பொழுது ஆல்கஹாலை கணக்கிலே வச்சுக்காமல், டாஸ்மாக்கை கணக்கிலே வச்சுக்காமல், ஏன்னா இதே திமுக தான் நாங்கள் வந்தால் கொஞ்சமாக நாங்கள் கடையில் மூடுவோம் அப்படின்னாங்க. எத்தனை கடைகளும் நீங்கள் மூடினீங்க இப்போ? எந்த கடையும் மூணு மாதிரி தெரியல. மாறாக கடைகள் அதிகமாக திறக்கப்பட்டுருக்கு. ஒரே ரோட்டில் 4 கடைலாம் இருக்குது. நானே போகும்போது டிரைவர் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, பாருங்க இங்கே ஒரு கடை இருக்குங்களா, இப்போ பாருங்கள், ஒரு கொஞ்சம் நிமிஷம் போடுறாரு அடுத்த ஒரு கடை. அந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி விழுந்து கிடக்குறாங்க மக்கள். என்ன ஒரு ஒரு தமிழர்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கும் அதெல்லாம் தொண்டை வந்து கிச்சு கிச்சின் இருந்துச்சுன்னா அந்த டானிக் கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு தூக்கம் வரும். அந்த மாதிரி டானிக் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்க குழந்தைகள் அவங்கலாம், அதுக்கும் போதை வசத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த குழந்தைகள் வந்து இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுதுங்கய்யா. இந்த மாணவர்கள் வந்து வெட்டிட்டு செத்தாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பார்த்துருப்பீங்க, அது பெரிய அளவுக்கு துயரமான சம்பவம். அந்த மாணவர்கள் எங்கேருந்து அந்த சதி திட்டத்தை தீட்டினாங்கன்னா டாஸ்மார்க்கில் இருந்தால் குடிச்சிட்டு தான் போய் வெட்டியிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் பதிவாகக்கூடிய வயலன்ஸ் இருக்குல்ல, கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள், கற்பழிப்பு வழக்குகள், இந்த மாதிரியான வயலண்ட் வழக்குகள் இருக்குல்ல, எல்லாத்துக்கு பின்னாடி மது சாராயம் இல்லாமல் இல்லை. நீங்களே தான் பதிவு பண்ணியிருக்கீங்க. ட்ரங்கன் டிரைவ் கேஸ் எத்தனை பேர் பதிவு பண்ணுறீங்க? ட்ரங்கன் டிரைவ் மூலமே ஆக்சிடென்ட் கேஸஸ் எத்தனை பதிவு பண்ணுறீங்க? இப்போ இது எல்லாத்துக்குமே பின்னாடி எதிராக காரணம்னு பார்த்தீங்கன்னா மது இல்லாமே இல்லைங்க. இங்கே தான் தம்பி இப்போ வந்திருக்கிற கேள்விக்கு
இது வந்து அதுக்கு வந்து போதைப் பொருள் லிஸ்ட்ல கொண்டு வரல முதலமைச்சர், அதை பத்தி பேசவே இல்லை. டாஸ்மார்க் மதுபானத்தை ஒழிப்புன்னு பேசவே இல்லை, மற்றதெல்லாம் பேசுறாரு. அப்புறம் இந்த சாராயத்தை, அரசு சாராயம், நான் சொல்றது கள்ள சாராயம் நினைச்சிருந்தேன், அரசு சாராயத்தை குடிச்சிட்டு ஓட்டும் போது மட்டும் வண்டியை வாங்க வழக்கு ஏன் போடுறீங்க? அதுதான் கேள்வி, அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப நீங்க ஒன்னா நீங்க சொன்ன கொள்கைக்கு தகுந்த மாதிரி ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி பேசுனது போல ரோட்லாம் இறங்கி போராட்டம் பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரோட்ல எல்லாம் இறங்கணும். இப்ப நீங்க இறங்கணும் கூட அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா கடைகளை மூடலாம்ல. இப்ப வந்து இப்ப சென்னையில வந்து நாங்க 100 கடைகளை மூடுறோம், இதே போல ஒவ்வொரு நகரங்களையும் பாதி பாதியாக கடைகளை குறைக்க போறோம், இதான் பண்ணலாம்ல. எதுவுமே பண்ணாம வியாபாரத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் நிர்ணயம் வைக்கிறீங்களே. இப்ப நீங்க வேணா பாருங்கயா, தீபாவளிக்கு நிர்ணயம் வைக்கிறாங்களா இல்லைன்னு பாருங்க. தமிழக அரசு நிர்ணயம் வைக்கும் இவ்வளவு வியாபாரம் பண்ணணும், இந்த 500 கோடின்றது ஒரு நாளைக்கு வந்து 600 கோடியா மாத்தணும்னு சொல்லி நிர்ணயம் வைக்கும். இது என்னது நிர்ணயம் வச்சு தமிழர்களோட கழுத்தறுப்பது வந்து ஒரு அரசியலா, ஒரு ஒரு ஜன, இது என்னன்னே புரியலையே. ஒரு அரசு இதெல்லாம் செய்யலாமா? உலகத்திலேயே எந்த அரசும் செய்யல, தமிழகத்துல மட்டும் இந்த வினோத விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா இது மக்கள் தான் உணர்ந்து கொள்ளணும் இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள். இறுதியாக வந்த ஒரு கேள்வி, மகளிர் மாநாடு பெரிய அளவு தேசிய அளவில் இருக்கக்கூடிய மகளிர் தலைவர்கள் எல்லாம் கூட்டு வந்து திமுக வந்து நடத்தியது, மகளிர் அணி நடத்தி பெரிய அளவில் அது பேசப்பட்டது. அந்த மாநாட்டில் மாநகரத்தினுடைய முதல் குடிமகன் சொல்லக்கூடிய மேயர் பிரியா அவர்களை வந்துட்டு ஒரு சாதாரண வரிசையில் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வச்சிருக்கிறது மகளிர் உரிமை அப்படின்றதுல பொருந்தமா பொருந்தாதான்ற விமர்சனம் வருது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க அவங்கள நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்கு சத்தியமா. ஏன்னா அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், அவங்களால எதுவுமே பேச முடியல. அவங்கள வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஏதோ பெரிய நிர்பந்தத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு நபர் அவங்க மேடையில் இருக்கிறாங்க, அது வெளிப்படையாக சொன்னால் ஒரு அபியூஸ், அது ஒரு ஹராஸ்மெண்ட்டு. அந்த ஹராஸ்மெண்ட்டை வந்து அவங்களால ரிப்போர்ட் பண்ண முடியல. இவ்வளோ அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஹராஸ்மெண்ட்டை அவங்களால ரிப்போர்ட் பண்ண முடியல. ஊடகம் முழுக்க தெரியுது, எல்லாரும் பேசுகிறோம், நம்ம ஒரு லெவலுக்கு மேலே பேச முடியல, ஏன்னா அவங்க பேசணும்ல. அப்போ இங்கே எங்கெங்கே மகளிர் உரிமை என்னங்க இருக்குது? இங்கே என்ன மகளிர் என்ன பண்ணிட்டீங்கன்னு, உங்கள் கட்சியில் இவ்வளோ பெரிய பொறுப்பில் மேயர் பொறுப்பில் இருக்க ஒரு ஒரு நபருக்கே ஒரு ஹராஸ்மெண்ட் உங்கள் கட்சிக்காரர் செய்கிறாரு, அதை எதிர்த்து அவங்களாலே பேச முடியல. இல்லை மகளிர், இதில் மகளிர் உரிமை என்ன, ஏது என்ன உரிமை? இப்போ இன்னொரு கேள்வி அப்படியே நான் வைக்கிறேன், திமுகவில் மகளிர் உரிமை என்ன பண்ணிட்டீங்க? கனிமொழி அவர்களை ஏன் தமிழ்நாட்டில் கட்சித் தலைவராக அறிவிக்கலாம்ல? இப்போ திமுகவில் இது வரைக்கும் யாருமே பெண் தலைவர் இல்லை, தலைவர் வந்து யாருமே பெண் தலைவர் இல்ல, தொடங்குனது இல்ல. அது ஒரு பெண் உரிமை அடிப்படையில் கொடுக்கலாமே, கொண்டு வரலாமே, ஏன் ஆண் வாரிசுகளாவே கொண்டு போறீங்க? அப்ப எங்க உரிமையை நீங்க கொடுக்குறீங்க எனக்கு புரியலையே. கேட்டா அந்த 1000 ரூபாய் நாங்க கொடுக்கறோங்கிறீங்க, அப்புறம் அவங்களே மக்களே வந்து வேண்டாங்கிறாங்கிறீங்க. எந்த மக்கள் வேண்டாம்னு யாருகிட்ட சொன்னாங்கன்னு தெரியல, இவங்களா சொல்றாங்க, எழுதி கொடுத்துட்டாங்களாம் மக்கள் வந்து. எத்தனையோ கோடி பேர் வந்து எங்களுக்கு வந்து பணம் வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்க வந்து தேர்வு செய்ததுதான் நினைச்சீங்க, நீங்க அதான் வேணும்னு கேட்ட பிறகுதான் நினைச்சீங்க, அப்புறம் வந்து வேணாம்னு கொடுத்துட்டாங்கன்னு எதை வச்சு சொல்றாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஒரு வரையறைன்னு சொல்லி அந்த வரையறை அதுலயே பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொடுப்போனாங்க. சி, இது என்னன்னா அவங்க இது எல்லாமே வந்து பெண்களை வந்து அவங்க ஏமாத்திட்டு போயிடலாம். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் மனைவிகளை எல்லாம் கொஞ்சம் லைட்டா எங்க ஏதாவது நகை கேட்பாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த வாங்கி தரமா அதுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம ஏமாத்திட்டு போயிடும்ல. தமிழக அரசு அதே டெக்னிக் ஃபாலோ பண்ணதான்னு தோணுது எனக்கு. 1000 ரூபாய் தரமா, எல்லாருக்கும் தரமா அப்படின்னு ஓட்டு போடுங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாத்துறாங்கல்ல, அது அதே டெக்னிக் யூஸ் பண்றாங்களோ என்னமோ தெரியல, அப்படிதான் படுது எனக்கு. ஸோ இங்க வந்து உரிமை என்பதெல்லாம் இல்லை, இது ஒரு ஏமாற்று அரசியலாகத்தான் படுகிறது. நான் ஒரு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், அட்லீஸ்ட் கனிமொழி அவங்களுக்கு லீடர்ஷிப் அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, அவங்க நல்லா தான் பேசுறாங்க, அவங்களும் அவங்க போய் இங்கிலீஷ்ல எல்லாம் போய் அடிச்சு பட்டை கிளப்புறாங்க, தலைவர் ஆக்கி விடுங்க. நீங்க நினைச்சாதான் அதுவே தப்பு. இல்ல பெரியாருடைய அந்த கனவு பெண்ணுரிமை தலைமையில ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரம் அங்க வச்சு பாக்கலாம். ஏன்னா இது எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, நீங்க வந்து அதிமுக எல்லாம் குறை சொல்லிட்டு இருப்பீங்க. ஜெயலலிதா மேயர் வந்து ஒரு பெண் தலைவராக இருந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக தங்களை அடையாளப்படுத்திட்டு போயிட்டாங்க. அதிமுகவில் சசிகலா தான் அடுத்து ஒரு பெரிய லீடராக வந்தாங்க. இப்போ அப்போ அதிமுகவில் பெண்களுடைய டாமினேஷன் என்பது ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக இருக்குது. பாருங்க, எல்லாருமே அவங்க காலையெல்லாம் விழுந்துருக்குறாங்கன்னு சொல்லி அது ஓரளவுக்கு அங்கே ஈக்குவாலிட்டி வருது இல்லை. அந்த ஈக்குவாலிட்டி இன்னும் திமுகவில் வரலையே. உங்கள் மேயராக இருக்கவங்கள நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் உங்கள் கூட்டத்தில் காவல்துறை பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும், அது கேஸெல்லாம் ஆச்சு எல்லாம் பண்ணீங்க. அப்போ பெண் உரிமை என்பது அங்கே இல்லையோங்கிற ஒரு அச்சமும் கேள்வியும் பல சக திராவிட இயக்கங்களுக்கு வந்துருச்சு. அது ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கனிமொழி அவர்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப்பை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியிலும் அவங்களும் டிக் ஆவாங்க, அவங்களும் படிச்சிருக்கிறாங்க, அவங்களும் உங்களுடைய இந்த சனாதன கொள்கை இருக்கும்ல, அந்த சனாதன கொள்கையில் பிறப்பின் வழியில் தானே உரிமை, பிறப்பின் வழியில் தானே அந்த அதிகாரம் கடத்தப்படணும். கலைஞர் அவர்களுடைய மகள் தான். ஸோ எல்லாமே அந்த கேட்டகரியெல்லாம் கரெக்டாக பொருந்ததுல பெண் என்றதுக்கு உரிமை கொடுக்கலாமே, அவங்கள ஒரு லீடராக மாற்றலாமே.
அதை பண்ணும் பொழுது அடிப்படையில் அவங்க செய்யலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. உங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில ராவணா பார்வையாளர்களுக்காக முதன்முறை அப்படின்னு நினைக்கிறேன். நீண்ட நேர்காணல் கொடுத்துருக்கீங்க, நன்றி. நன்றிங்க.